ஹலோ, வெல்கம் பேக் டு லதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பன்னீர் பட்டர் மசாலா. ஹோட்டலில் பண்ணுறதுல வந்துட்டு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம வெங்காயம் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா அந்த வெங்காயம் இல்லாமல் வெறும் தக்காளி மட்டும் வச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு அஞ்சு ஆறு தக்காளி எடுத்துட்டுருக்கேன் நான். இஞ்சி, பூண்டு, முந்திரி இதெல்லாம் மட்டும் இப்போது நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஹோட்டலில் அவங்க பண்ணுறதுல வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, வெறும் தக்காளி மட்டும்தான் வச்சு பண்ணுவாங்க. நம்ம இப்போ வீட்டில் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நம்ம இது மாதிரி நம்ம நாலாக இது பண்ணிக்கலாம். நடுப்புற ஒரு இது மட்டும் இப்படி கட் பண்ணிவிட்டு குக்கரில் நான் அப்படியே போட்டுறேன். ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், இந்த மாதிரி நாலாக பொளந்துருவோம். பொளந்துட்டு அப்படியே நம்ம போட்டுடலாம் அது தண்ணியில். தக்காளியும் இதே மாதிரி நாலாக இது பண்ணிக்கிறோம், தண்ணியில் போட்டுறோம். இந்த முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நம்ம அதிலே போட்டுடலாம். நம்ம முந்திரி இப்போ இதெல்லாம் நான் இந்த தண்ணி கொஞ்சம் வச்சு இதில் நான் போட்டிருக்கேன். நான் அப்படியே ஒரு விசில் விட்டுடலாம். விசில் விட்டுட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு விசில் விட்டாச்சு, இப்போது இந்த மாதிரி இருக்கும். இந்த தக்காளி வந்து இந்த தோலோடையே நம்ம போட்டோம் இல்லையா, அந்த தோலெல்லாம் அதாகவே வந்திருக்கும், பாதி உறிஞ்சி வந்திருக்கும். மிச்சத்தை நம்ம அப்படியே அதை உரிச்சிட்டு அப்படியே போட்டுடலாம். உரிச்சிடலாம், உரிச்சு போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியை உரிச்சுட்டேன் தோல். இப்போ தக்காளி, வெங்காயம், அந்த இஞ்சி, பூண்டு, முந்திரி எல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டோம் இல்லையா குக்கரில், அதை இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம், அது அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நமக்கு கலர் இருக்காது, ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்க்குறோம்னு. அதனால் சப்ஜி செய்ய தேவையானது என்னென்னா, திருப்பி நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். கசூரி மெட்டி, ஒரே ஒரு அந்த பே லீவ்ஸ், இது ஜீரா பவுடர், பன்னீர், பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம், சால்ட்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா. கொஞ்சம் கலருக்கு வேணும்னா கேசரி பவுடர் நீங்கள் போட்டுக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். இந்த பன்னீரை போட்டு சும்மா ஒரு பெரட்டு பெரட்டு எடுத்துக்கிறேன் நான். எடுத்துடலாம் நம்ம. நம்ம இப்போ வந்துட்டு அந்த லீவ்ஸ், அந்த பே லீவ்ஸ் மட்டும் போட்டுக்கிறோம். வெங்காயம், இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன் நான். சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் நான். வச்சு வச்சு அந்த விழுதை போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் கலருக்காக துளியோண்டு இந்த கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரா பொடி, கரம் மசாலா, தேவையான சால்ட் ஆட் பண்ணலாம். நம்ம அதாவது மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் கொதிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பன்னீர் வச்சுருந்தோம் இல்லையா, ஃப்ரை பண்ணிவிட்டு அதை போட்டுடலாம். நம்ம பன்னீர்லாம் ஆட் பண்ணியாச்சு, மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம கசூரி மெட்டி போட்டுடலாம். ஃப்ரெஷ் க்ரீம், ஒரு ஃபோர் ஸ்பூன்ஸ் கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன் நான். ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுது பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அந்த பட்டர் மேலே போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி, ரொம்ப நல்லா வரும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி, சப்பாத்தியோடு ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லதாஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள்.